தோழர்களே, தோழிகளே, அனைவருக்கும் வணக்கம். கோவையில் நடந்த சம்பவம், சின்மையா பள்ளியில் நடந்த சம்பவம் அனைவர் மனதையும் வேதனைப்படுத்தக்கூடிய பெரிய சம்பவம். இது சாதாரண விஷயம் இல்லை, இது ரொம்ப கொடுமையான விஷயம். இது கேட்குற அனைவர்களுக்கும் மன வேதனையாக இருக்குது. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. பள்ளியில் மிதுன் சக்கரவர்த்தி முதல்வர் அவர்கள் அந்த பிள்ளைக்கு, 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. அது மீரா ஜங்ஷன்கிட்ட அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு மீரா ஜங்ஷன் வந்து அலட்சியப்படுத்தினதுனால, இது பஸ்ஸில் போகிற மாதிரி நடந்துக்குமா, நினச்சிக்கமா, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பஸ்ஸில் கை காலம் நெரிச்சல் போது அந்த மாதிரி நினச்சிங்கன்னு சொல்லி அலட்சியம் பண்ணதுனால தான் அந்த 17 வயசு சிறுமி நம்மளை யாருமே பாதுகாப்பு தரலையேன்னு சொல்லி மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டதாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் சும்மா அந்த 3 மாதம் முடிஞ்சதையும் இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. கடுமையான தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும், அதான் சரியானதாக இருக்கும். அந்த மீராக் ஜங்ஷனுக்கும் அந்த தவறுக்கு துணை போன அந்த மீராக் ஜங்ஷனுக்கும் இரட்டிப்பான தண்டனை கொடுக்கணும். தப்பு பண்ணுறவங்களோட தப்பு தப்பாக மறைக்கிறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். அன்பில் பொய்யாமலை கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதை விடமாட்டார். கண்டிப்பாக மறுபடியும் இந்த தவறு நடக்காத மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. நன்றி, வணக்கம்.